வனமக்களே நான் தான் கே இருக்கேன் மாஸ்க் மிங்க். நீங்கள் என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். கண்டென்ட் இல்லை தான் சுற்றிட்டு இருக்கோம். பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் பிடிச்சிட்டு வந்திருக்காப்பில். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, அதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும். அவன் என்ன ஹெட் ஷாட் ரேட் இதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த வீடியோ ஒரு 3-4 நிமிஷம் வரும், அவ்வளோ கூட வராது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நான் போகிற வீடியோஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் யாரும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. ஸோ நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படுவாவை பையன் தான் அந்த ஹேக்கரு. என்னடா ஹேக்கருன்ட்டு இப்படி இல்லாக்காதே அப்படின்னு சொல்லுவீங்க, அப்போ அதுவே நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து என் ஃப்ரெண்டு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுவேன், அவனோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கு, அவனை மாதிரி மிஸ்டேக்காக தான் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, பயப்புள்ள நல்ல கண்டென்ட்டாக தான் எடுத்து தந்திருக்கான். ஓகே, பார்த்தீங்கன்னா என்னடா வெறும் 6 கிலோ தான் அடிச்சிருக்கேன், விளையாண்டா ஹேக்கரு. நான் கூட போனால் கூட ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 48 கிலோச்சு அடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் பீலா விட்டுக்கிட்டு தெரிவிங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா டியூ தான் போட்டிருக்காங்க, ரேங்க்டு மேட்ச். நார்மல் மேட்ச்னால பரவாயில்ல, ரேங்க்டு மேட்ச்சில் வந்திருக்கான் பயபுள்ள. என்னமா பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் எப்படி அடிக்கிறான்னு, அது எம்ஐடிபியும் எக்ஸ்எம்ஐடி தான் வச்சுட்டான். ஷார்ட் ரேஞ்சுங்கிற பழப்பே கிடையாது போல இவனுக்கு. எனக்கு புல்லட் கம்மியாக தான் இந்த எல்லாம் பாடு சுட்டுக்கிட்டே இருந்தான் போல சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டு. பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கான். என்னென்ன ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ஹேக்கு, வாளுக்கு அங்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருந்து அடிக்கிறான். இப்போ ஒரு சில நேரம் மட்டும்தான் அங்கிட்ட அடிக்கிறான், மித்த நேரம்லாம் அங்கிட்டு தான் அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு அடிச்சுட்டு இங்கிட்டு ஓடி இருக்கான். படுவா இப்போ என் ஐடிலாம் தென்ன தெளிவாக தெரியுது பாருங்க. இவனெல்லாம் போட்டு ரிப்போர்ட்டாக கொடுத்து விடுங்க. வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவனோட ஐடிலாம் கொடுத்துக்கிறேன். உனக்கு ஹெட் ஷாட் ரேட்டெல்லாம் பார்க்கணுன்னா அந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் அந்த ஹெட் ஷாட் ரேட்டெல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். போடு வேறு லெவலு, வேறு லெவலில் போய் அடிச்சிட்டான் பயப்பில். அவனுக்கு இன்னொரு லைக் வேறு போட்டு தரேன். ஏன்னா மால் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துட்டான் சீட்டுன்னு கொடுத்து. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. இவனோட ஹெட் ஷாட் ரேட்லாம் பார்க்கணுன்னா அந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்கு மேலே நடந்தால் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க ஹெட் ஷாட் ரேட்டை பார்க்கலாம். ரைட்டு, பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஹேக்கர் நாய் கில்டில் எதுலையும் இல்லை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 44 பேட்ச் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை ஹீரோக்கு மேட்ச் போயிருப்பான், எத்தனை வேற கொண்டிருப்பான். பிளாட்டினா 3 வேற இருக்கான். ஸோ என்னோட ஹெட் ஷாட் ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஹெட் ஷாட் ரேட்டு, 93.10% பிச்சு விட்டாப்பில் நம்ம ஹெட் ஷாட் ரேட்லாம் கில்லு கில்லு அப்படியே குமிச்சு தள்ளியிருக்கேன். ஹெட் ஷாட் நான் மினிமம் பார்த்தீங்கன்னா என்னோட அதுக்கு முன்னாடி 2-3 ஹேக்கர் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வெறும் 92 மாட்டம் வச்சுருப்பான். இவன் பிளாட்டினா 3 இருந்துக்கிட்டே 93 வச்சுருக்கானா. ஸோ பார்த்தீங்கன்னா யாருமே இவனை சீட்டு கொடுத்தாங்களா என்னென்னு தெரில. கிறுக்க பயலுக இவனெல்லாம் விட்டு வச்சுருக்கான் உசுரோட. போனோம்னா கில்ஸ் பார்த்தீங்கன்னா 145 அடிச்சிருக்கான். கேம்ஸு 19 வின்சனுமோ 8 தான் ஜெயிச்சிருக்கான். அப்பப்போ தான் ஹெட் ஷாட் கேக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கான் போல. மினிமம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். என்ன பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேக் இதெல்லாம் பண்ணலை, வெறும் ஹெட் ஷாட் கேக் இது மட்டும் தான் பண்ணிக்கானா. அடிப்படுதான் இவன் மேலே. ரன்னிங் மெடிக்கெட்டு கோஸ்ட் கேக் இது மாதிரி நிறையா கேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நார்மலான கேக் மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருக்கான். நார்மலான ஹெட் ஷாட்டும் அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னடா அடி சொல்லுங்கடா, எவனாச்சும் சொல்லுங்கடா, தெரிஞ்சா என்னமோ பண்ணானே சவத்துக்கு பின்னாடி அடித்தான். ஸோ இது மாதிரி கேக்கிங் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க ஓகேவா. கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனலும் கொஞ்சம் வியூஸ்லாம் நல்லா போகிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸும் போகிறதில்ல, மண்ணாங்கட்டி சேனலாக இருந்துச்சு. நானே திட்டியிருக்கேன் நிறைய தடவை. அதனால் உங்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் வியூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பேசி. நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தேன் ப்ரோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. டாடா பாய் பேசி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.